ஸோ ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் மெம்பரின் கீபோர்ட் ஆர்டினரி கீபோர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் மெக்கானிக்கல் கீபோர்ட் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த மெக்கானிக்கல் கீபோர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கீபோர்ட் தான் நான் வாங்கியிருக்க கீபோர்ட். இது வந்து காஸ்மிக் ஒயிட்டோட பிராண்ட். ஸோ அந்த கீபோர்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CB GK 12 நியான் மெக்கானிக்கல் கீபோர்ட். ஆக்சுவலாக இதுதான் இருக்குதுலேயே ரொம்ப சீப்பான கீபோர்டு நான் பார்த்து வரைக்கும். ஏன்னா 1772 நான் லைட்னிங் டீல் வாங்கினேன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சுவிச்சஸ். ஸோ சுவிச்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பாதியில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆன்டி கோஸ்டிங். ஆன்டி கோஸ்டிங்னா கீ ரோல் ஓவர். அதாவது இப்போ நீங்கள் டபுள் பேர் கேம்லாம் மாட்டர் கம்பெனிலாம் ஆடுறீங்கன்னா ஒரே கீபோர்டில் நிறைய பேர் ஆடுவீங்க. ஸோ அப்போ நிறைய பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ண வேண்டியதால் ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 19,000 மோ ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக இது இதில் ரெயின்போ எல்இடி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் மல்டிமீடியா ஷாக்கர்ஸ் அது தெரியும், வால்யூம் அப் மியூட் அது 50 மில்லியன் ஸ்ட்ரோக்ஸ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு இப்போதைக்கு நம்ம தட்ட போகிறதில்ல. ஸோ பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, விண்டோ லாக் ஃபங்க்ஷன், மல்டிமீடியா ஷாக்கர்ஸ், பிளா பிளா பிளா. ஸோ இதுதான் நம்மளோட அன்பாக்சிங் நைஃப். ஸோ எங்கிட்ட லைட்னிங் அந்தளவுக்கு வசதி இல்லை, அதனால தான் அந்தளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குமே உபயோகமாகாது, அதாவது நமக்கு உபயோகமாது. எவனோ ஒருத்தன் படிச்சுட்டு போகிறான், எவன் தான் இதெல்லாம் படிக்கிறான்னு தெரியல, உட்காந்து அவனை முதல்ல கண்டுபிடிச்சி ஒழிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீ கேப். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடுங்கிறது, ஐ மீன் கேப்பை ப்ளக் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லுவோன்னா நீங்கள் வந்து தப்பாத்துக்கிறீங்க. ஸோ இது எப்படி ப்ளக் பண்ண சொல்லி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு. ஹியர் கம்ஸ். ஆல்ரெடி நான் கீயை உடச்சு விட்டேன் உள்ள, ஐ மீன் கலண்டுருச்சு. ஸோ இந்த பாக்ஸ் ஆரம்பிச்சுட்டு அப்பா. ஸோ திஸ் இஸ் த கீபோர்ட். ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்பர் பேட் இல்லாமல் தான் பார்த்தேன், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு கீபோர்ட் பண்ண போகிறேன், அதில் பார்ப்போம். ஆரோ கீஸ். ஓ மை காட், லைஃப் மேன். ஸோ இதுதான் அந்த கீபோர்ட். இந்த ஆரோ கீ எப்படி இருக்குமா? யாஸ். ஸோ பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தான், மெட்டல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக் தான். பின்னாடி ரெண்டு தூக்கி வைக்கிறதுக்கு ஹைட்டாக இருக்கிறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி கீஸ் வந்து லைட் இல்லாமல் வெளி நல்லா பிரைட்டாக இருக்குது. ஒயிட் கலர் ஃபேனில் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கீபோர்டு வச்சுருக்கேன் ரெட் கியர் பிளேஸ் த்ரீனு, அதில் சத்தியமாக அப்படி இல்லை, அது லைட் போட்டால் மட்டும்தான் தெரியும். கேபிள்ஸும் அதே மாதிரி மெர்மைட் கேபிள்ஸ் கொடுக்கல. மற்றபடி கேபிள் ஓகே தான், ஓகேவாக தான் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. ஏன்னா 1700 உங்களுக்கு அவ்வளோதான் தர முடியும். ஸோ அடுத்து நான் இதை சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அன்பாக்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீபோர்டு வந்து நான் ரிவ்யூ இப்போ போட மாட்டேன், ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் ரிவ்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது எடுத்தோன்னே பார்த்தோன்னே ரிவ்யூ சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு என் ஒப்பீனியனில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வருது. ஸோ இந்த சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.